எங்க வீடியோகிராஃபர் வந்து இப்போ வந்து கட்ட முட்ட போறாரு. இதுதான் தென்னமரத்தோட தண்ணி. சீனிய தோத்து வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கட்டையத்தலம் தாங்க போயிட்டுருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் உரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு ரொம்பவே சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டை ஏற்றுறப்ப இவங்க போகிற கஷ்டங்களையும் அந்த இந்த தொழிலில் இருக்கிற ஒரு சில ஆபத்தான விஷயங்களையும் பற்றி தான் தெரிஞ்சுக்க வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கொண்டமரி போகிறதுக்காக மரத்தில் ஏறிட்டுருக்காரு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கயிறை வந்து நம்ம எந்த பக்கத்து இழுக்கிறோமோ அந்த பக்கத்து தான் மரம் விழுகும். சரி வாங்க நம்ம மரம் வெட்டுறதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுறதுக்காக மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடு வந்துட்டு இழுக்கிறதுக்காக தயாராக இருக்காங்க. ஸ்குவாட் ரெடியா? இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இளநி நல்லாவே குடிச்சுக்கலாம். மரத்துக்கு மரம் பத்தா எனக்கு எட்டி குடியா. ஒரு மிஷின் ஓட்டுவார். எனக்கு எங்கயா மக்களே இளநி. காய்ஸ் இப்போ பார்க்க போகிறது தான் நம்ம மரம் வெட்டுறதுலேயே ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு பாத்ரூம்லாம் இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற மரத்தை தான் நம்ம இப்போ வெட்ட போகிறோம். சப்போஸ் அந்த மரத்தை வெட்டுறப்ப அந்த மரம் பாத்ரூமில் விழுந்துச்சுன்னா அந்த பாத்ரூம் அப்படியே உடஞ்சி நொறுங்கிடும். அப்படி நடக்காமல் இருக்கிறது இந்த டீமோட கையில் தான் இருக்குது. வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட முயற்சி வந்து ஜெயிக்குதான்னு பாப்போம். பாத்ரூம் நொறுங்குச்சுடா காய்ஸ். ஜஸ்ட் மிஸ்ல பாத்ரூம் தப்பிச்சிச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் மக்களே. காய்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு பக்கத்தில் விழுந்துருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஒரு வழியாக எல்லா மரத்தையுமே வெட்டிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கட்டையத்தை போகிறோம். வாங்க அதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். செத்து போவேன். எத்துடா
இருந்தா பிரச்சனை இல்ல காண்பா நான் போயிட்டு நம்ம போச்சோம்னா அதுக்கு பேசிக்கிட்டே இருப்போம் தூக்கணும்னா எங்கடாச்சு பிடிக்கிறோம் என்ன வேலையா பார்க்க போறேன் உத்துறாமடா பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு ஆளாக பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாரு அவர் அப்படி பேலன்ஸ் பண்ணி நின்னா தான் மற்றவங்க கட்டையை தூக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்பவே பிளான் பண்ணி மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க இந்த கட்டையை வேணுக்கு ஏற்றுறதுல தான் ரொம்ப சிரமம் ஆனால் அந்த ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே கட்டை கிடந்தாலும் அது ரொம்பவே சூப்பராக கரை கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுனால இந்த கட்டையை ஈஸியாக தூக்குற மாதிரி தெரியுது ஆனால் இந்த ஒவ்வொரு கட்டையுமே 250 கிலோ 300 கிலோ இருக்கு மக்களே காய்ஸ் இங்க பாருங்க ரகுவரன் இன்ஜினியர் கட்டையை தாங்கி பிடிக்கிறாரு போட்டோக்கு போச கொடுக்கலாம் திரும்ப இது எவ்வளோ நான் விட்டுருக்கோம் எவ்வளோ ஆயிட்டு இருக்கான் ஏழு சொல்லியா புத்தம்பல சொல்றாரு பார்க்கறதுதான் சொல்லலாம் சூடான சுருக்கு எடுத்துருவேன் இவர் பெயர் தான் பூவரசு இவர் தான் தேங்காய் வச்சு ஃபேமஸ் ஆனார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டையை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு கைஸ் அங்க பாருங்க ஒரு ஆள தானியால கட்டையை தூக்கி மாஸ்க் கட்டுறாரு மீண்டும் தூக்கு போட்டோகிராஃபர் நீங்க லைட்டை வைக்கீங்க தண்ணி மாதிரி வருது இதுதான் தென்னமரத்தோட தண்ணி இப்படித்தே இளநிக்கு போய் தண்ணி எடுத்து கொடுக்கும் போல சீனியை தோத்து போகும் சக்கரையே தோத்து போகிற அளவுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இந்த தண்ணி அப்படியா அப்படித்தான் நைக்கு பாருங்க எடுத்து நீங்கள் நைட்டை லாக்கில் டிச் பண்ணுங்க அப்போ தெரியும் சூப்பராக இருக்கு கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பில் இருந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு கிளம்பிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு தோப்பில் இதோட பெரிய மரங்கள்லாம் இருக்குதான் முடிஞ்சு